மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள்ள ஆசீர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவேற்றின்கரியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இரட்சிப்பின் வேளையிலும் நினைக்கொள்ளும் ஆமே அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள்ள ஆசீர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவேற்றின்கரியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின்கரியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேளையிலும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமே அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கரியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமே அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவேற்றின் கரியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர் பெற்றவரே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருளாய்ந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரகத்திலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லோரையும் இன்னுலக பாதையில் நடத்தியருளும், உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். தேசநாதர் சுவாமி திருச்சிரசில் முள்முடி சூட்டப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணலிக்கு அன்பார்ந்தவர்களே, நமது ஆயர் மேதக ஆயர் இவோ நம்பரோசர்களை அவர்களை வரவேற்க ஆலய புதுமை கிணற்றிற்கு அருகே ஊர் பெரியவர்கள் அனைவரும் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஜெபமாலை நடைபெறும். பின்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறவர்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறவர்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறவர்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறவர்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறவர்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறவர்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறவர்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறவர்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக, ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களின் நரக நெருப்பில் இன்று விட்டருளும். எல்லோரையும் இன்னுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கும் அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்திருளும். இயேசுநாதர் சுவாமி சிலுவை சுமந்து போனதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதி என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே, நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலாரிக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலாரிக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலாரிக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலாரிக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலாரிக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலாரிக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக, ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களின் நரக நெருப்பில் இருந்து மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கள் அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்திருளும். இயேசுநாதர் சுவாமி சிலுவையில் அறையப்பட்டதை மரித்ததையும் தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலாரிக்கிறவர்களுக்காக
அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே இறைவனின் தாயே பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக ஆமேன் எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பில் இருந்து காப்பாற்றும் எல்லா ஆத்துமாக்களையும் முதலங்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்துள்ளோம் புனித செபஸ்தியாரே நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜபத்தையும் உங்கள் தோத்திரங்களோடு ஒன்றாக கூட்டி பரிசுத்த தேவ மாதாவின் திருப்பாதத்திலே பாதகாணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடி பிரார்த்தித்துக் கொள்கிறோம் ஒரு அறிவிப்பு ஆயர் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே ஆயர் அவர்களை வரவேற்க ஊர் பெரியவர்கள் இறை மக்கள் அனைவரும் உடனடியாக புதுமை கிணற்று அருகே செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஆயர் அவர்கள் அருகிலே வந்துவிட்டார்கள் எனவே ஆயர் அவர்களை வரவேற்க ஊர் பெரியவர்கள் இளைஞர்கள் இறை மக்கள் அனைவரும் புதுமை கிணற்று அருகே செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறு போல மண்ணுலகில் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்குள்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே புனிதா மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிருந்து மீட்டருளும் எல்லோரையும் மின்னுலக பாதையில் நடத்தி அருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாய் உதவி புரியும்
சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி தயவாயிரும் கிறிஸ்துவே பிரார்த்தனை கேட்டருளும் பரத்தை படைத்த பிதா சர்வேசா உலகத்தை மீட்ட சுதன் தேவா பரிசுத்த ஆவி சர்வேத்ரா புனிதம் நிறைந்த தேவதியரே இனிய வரங்கள் நிறைந்தவரே கனிவான எங்கள் தேவதியரே தாரி என்னும் தேசத்திலே அந்த நர்போ நகரத்திலே உத்தம குலத்தில் உதித்தவரே உயர்ந்த கலைகள் கற்றவரே உயர்ந்த குணங்கள் உள்ளவரே உயர்வரும் பெற்ற ஜபசியாரே அஞ்ஞான அரசன் இடையினிலே மெய்ஞான வேதம் வளர்த்திடவே அறுபாடுபட்ட ஜபசியாரே வேதத்துக்காய துன்பப்பட்ட வேத சாட்சிகள் பல வேறே வேதத்தில் நிலைக்க செய்த ஜபஸ்தியரே தரித்திரப்பட்ட பல வேறு உரித்தாய் உதவிகள் பல உரித்து தியாகம் செய்த ஜபஸ்தியரே வேதம் மரியாத அநேகருக்கு பரம வேதத்தை பயிற்றுவித்து வள்ளம் பெற செய்த ஜபஸ்தியரே பரிசுத்த பாப்பும் சேகிரார் பரிசுத்த வேதத்தின் காவலரா பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்த ஜபஸ்தியரே பரம சபைக்கு உழைப்பதையே அரசன் அறிந்து கொண்டதனா அம்பால் எய்யப்பட்ட ஜபஸ்தியரே அம்புகளும் சாயாமல் செம்பாய் எழுந்து அரசனிடம் கம்பீரம் அடைந்த ஜபஸ்தியரே அருமுறை அடித்து கொல்லப்பட்டு பெருமை செறிந்த உலகினிலே அடக்கம் பண்ணப்பட்ட ஜபஸ்தியாரே கொடிய கொள்ளை நோய்களையும் அடியோடே அகற்றுவதற்கு நெடிதான வரம் பெற்ற ஜபஸ்தியரே அசாத்திய நோய்களை குணப்படுத்தி பசாசு பயங்கள் பல போக்கி மக்களை வாழ செய்யும் ஜபஸ்தியரே
எங்களோரில் எழுந்தருளி பொங்கும் புதுமைகள் பல புரிந்து தங்கும் புனித ஜெபசியரே முத்து நகரின் காவலரே என்றும் எங்களை காப்பவரே புதுமைகள் பல செய்யும் ஜெபசியரே உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவையா உன்னத இயேசு கிறிஸ்துவே எங்கள் பாவங்களை போக்கருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவையா உன்னத இயேசு கிறிஸ்துவே உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவையா உன்னத இயேசு கிறிஸ்துவே எங்களை தயவஞ்சி
மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோ ஆயரே நீர் வருக ஆயரே நீர் வருக வழிபாட்டை சிறப்பிக்க வருகவன் அழைத்தோ ஆயரே நீர் வருக மங்க மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோ இறை மக்களே வருக இறை மக்களே வருக வழிபாட்டில் கலந்திட வருகவென்றழைத்து இறை மக்களே வருக இறை மக்களே வருக Yeah.
நீருள் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் சாவி நீருள் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தால் வாழ்நாள் முழுதும் உம் அருள் சூழ்ந்து வருமே வாழ்நாள் முழுதும் உம் அருள் சூழ்ந்து வருமே ஆண்டவரின் இல்லத்தில் மனிதர் முன்னிலையில் என்னை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்பவன் எவனோ அவனை நானும் வானகத்தில் உள்ள என் தந்தையின் முன்பாக வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வேன். என்னை பின் செல்பவன் இருளில் நடவான், உயிரின் ஒளியை கொண்டிருப்பான். நமது வாழ்வில் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நாம் நடக்க நேரிடினும் நம்மீது பலர் பழிகளை சுமத்தினாலும் நம்பிய நண்பர்கள் நமக்கு எதிரிகளானாலும் நன்மைக்கு பதில் தீமைகளை நம் வாழ்வில் வந்தாலும் நாம் அஞ்சிட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, சோர்ந்து போகவும் தேவையில்லை. காரணம், நம் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை கண்மணி போல் நம்மை பாதுகாத்து வருகின்றார். எனவே நம்மை காத்து வரும் இறைவனிடம், இறைவா, நீர் எம்மோடு இருக்கும்போது எங்களுக்கு எந்த குறையும் இல்லை, கவலை இல்லை, கஷ்டமும் இல்லை, நோய்கள் பிணிகள் எதுவும் இல்லை. எனவே நம்பிக்கையோடு, யாதொன்றும் குறையில்லை இறைவா, என்னோடு நீ இருக்க என்று நம்பிக்கையோடு பாடி மகிழ்வோமா. குறையில்
அருள் சூழ் பள்ளத்தாக்கில் இறைவா நான் நடக்க நேர்ந்தாலும் எனக்கேதும் கூறையில்லை என்னோடு நீ இருப்பதனா பல பேர் பழி பாவம் இறைவா என் மீது சொன்னாலும் எனக்கேதும் கூறையில்லை என்னோடு நீ இருப்பதனா நண்பர்களும் எனக்கு எதிரிகளானாலும் எனக்கேதும் கூறையில்லை என்னோடு நீ இருப்பதனா நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமைகள் வந்தாலும் எனக்கேதும் கூறையில்லை என்னோடு நீ இருப்பதனா யாதொன்று குறையில்லை இறைவா என் தேவன் நீ இருக்க யாதொன்று குறை
என்னை பின் செல்பவன் இருளில் நடவான் உயிரின் ஒளியை கொண்டிருப்பான் கிறிஸ்துவின் பாடுகள் எங்கள் வாழ்வில் மிகுந்திருப்பது போல் கிறிஸ்துவின் வழியாய் எங்கள் ஆறுதலும் மிகுந்திருக்கின்றது ஆண்டவருடைய செயல்கள் போற்றுதற்குரியவை எனவே அவரின் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள் எல்லையில்லா மாண்பை குறித்து அவரை போற்றுங்கள் எக்காலம் முழங்கி மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார் வாருங்கள் நம்ம ஆண்டவருக்கு புதிதோர் பாடல் பாடி மகிழ்வோமா ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் இங்கு பாடுங்கள் அவருடைய அன்ப சபையில் அவரை புகழ்ந்து பாடுங்கள் அவருடைய அன்ப சபையில் அவரை புகழ்ந்து பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் இங்கு பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் இங்கு பாடு பாடலிந்து புதியதொரு பாடலிந்து வலிமை மீது விண்வெறிவில் அவரை போற்றுங்கள் அவரின் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள் எல்லையில்லா மாண்பை குறித்து அவரை போற்றுங்கள் எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார் தாழ்நிலையில் உள்ளோரை மேன்மைப்படுத்துவார் மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள் மண்ணில் வாழும் உயிர்கள் எல்லாம் அவரை போற்றுங்கள் கிறிஸ்துவின் பாடுகள் எங்கள் வாழ்வில் மிகுந்திருப்பது போல் கிறிஸ்துவின் வழியாய் எங்கள் ஆறுதலும் மிகுந்திருக்கின்றது
அனைவரும் எழுந்து நின்று நற்செய்திக்கு செவி கொடுப்போம். இயேசு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. பிரிவு பதினாறு இறை சுற்றடர்கள் ஒன்பது முதல் பதிமூன்று வரை. நான் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கேஸ்வில் அன்புக்குரிய முத்துலாபுரம் அபு செபஸ்தியார் அவர்களுடைய அன்பு சீடர்களே, அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசீரை வேண்டி நான் இந்த மறையுரையை துவக்க விருப்பப்படுகின்றேன். வாசிக்கப்பட்ட மறையுரையிலே நீங்கள் கேட்டீர்கள், எவனும் இரு தலைவர்களுக்கு பணி செய்ய முடியாது. அவன் ஒருவனை வெறுத்து உன்னவனை நேசிப்பான். எனவே நீங்கள் இறைவனுக்கும் பணத்திற்கும் பணி செய்ய முடியாது என்று இயேசு கூறுகின்றார். செபஸ்தியார் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். செபஸ்தியார் என்பவர் நார்போன் என்ற பிரெஞ்சு நாட்டிலே பிறந்தவர். ஆனால் அவங்க பெற்றோர்கள் மிலான் நகரத்தில் வந்து குடியிருந்தார்கள். மிலான் நகரம் என்பது இத்தாலிய நாட்டிலேயே பணம் படைத்தவர்கள் மட்டும் வாழ்கின்ற ஒரு ஊர். எனவே மிலான் நகருக்கு அது பணம் படைத்தவர்களின் தலைநகரம், ரோமை கிறிஸ்தவர்களின் தலைநகரம் என்று கூட அழைக்கப்படும். எனவே அவர் மிலான் நகரிலே வளர்த்தெடுக்கப்பட்டார். எனவே ஒரு உயர்குடி மகனாகவே அவர் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையில் அவர் கிறிஸ்துவை ஒரு நாள் எதிர்கொண்டார். கிறிஸ்துவை பார்த்து அவர் உடனே தன்னையே ஒரு கிறிஸ்தவனாக மாறிக்கொண்டார். ஏனென்றால் ரோமை மக்கள் அங்கிருக்கின்ற நாட்டு தலைவனைத்தான் கடவுள் என்று வழிபடுவர். ஆனால் கிறிஸ்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எல்லா மக்களும் சமம், எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள், கடவுளின் ஆசையை யாரும் பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தங்களிடையே அன்பு செய்து நன்மை செய்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எவ்வளோ தூரம் என்றால் முதல் நூற்றாண்டிலே அதோ பாருங்கள், அந்த கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்கின்றார்கள். அவர்களைப் போல நாமும் ஒற்றுமையும் அன்புடையெல்லாம் வாழ்வோமேன்ற ஒரு கூற்றே வந்தது. இப்போ செபஸ்தியார் வாழ்ந்த காலத்திலும் அது நிலைத்து நின்றது. செபஸ்தியார் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் அவர் வளர்ந்தார். ஆனால் அவர் வில்வித்தையில் சிறந்தவர், போர் செய்வதிலே சிறந்தவர். எனவே எல்லா கலை போர்க்கலையையும் வில்கலையும் அவர் தேர்ந்து தெளிந்தவராக இருந்ததினால் அவரை இராணுவத்திலே ஒரு தளபதியாக நியமித்தார்கள். முக்கியமாக அங்கிருந்த அரசன் அவரை தன் மெய்க்காப்பாளராக வைத்திருந்தான். அவர் உயிரை காப்பது அவர் கையில் இருக்கின்றது என்ற ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருந்தான். இவரும் சிறப்பாக தன் பணியை செய்து கொண்டு வந்தார்.
ஆனால் ஒரு காலத்தில் இந்த மனிதன் இறந்து மாக்சிமியன் என்ற ஒரு வேறொரு அரச தலைவர் ரோமே தலைவர் வந்தபொழுது அவர் கிறிஸ்துவத்தை வெறுத்தார். ஏனென்றால் அவர்கள் தன்னை இறைவனாக வழிபடவில்லை என்ற ஒரே காரணத்தால் எல்லோரும் சமம் என்று கருதுகின்றார்கள், சகோதரத்தோடு வாழ்கின்றார்கள், ஒருவர் ஒருவருக்கு அன்பு செய்து ஒருவர் கீழே இருக்கும்போது அவர்களை தாங்கி பிடிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சகோதர அன்பு இந்த கிறிஸ்தவர் மத்தியிலே இருக்கின்றது என்று அவனுக்கு அது பிடிக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் இயேசுவை தவிர யாரும் நம் கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற உறுதியில் இருந்தார்கள். ஆனால் இவன் தன்னை வழிபட வேண்டும், தான் தான் தெய்வம், அந்த மக்களின் கடவுள்தான் அந்த மக்களை ஆளுகின்றவர் என்ற ஒரு புதிய கொள்கையை தனக்கென்று ஏற்படுத்தி மக்கள் தன்னை வழிபட வேண்டும் என்று இருந்தார். ஆனால் கிறிஸ்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே கிடையாது. இதனால் புனித செபஸ்தியாருக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு போராட்டம், யாருக்கு நான் பணி செய்யப் போகின்றேன், இந்த கடவுளே இல்லாத வாழ்கின்ற இந்த மனிதனுக்கா அல்லது கடவுளுக்கு நான் பணி செய்வேனா? அவர் தன் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டார், நான் கிறிஸ்துவனாக இருப்பதனாலே நான் கடவுளை இயேசு கிறிஸ்துவை மட்டும் வழிபடுவேன், இயேசு கிறிஸ்துவின் கொள்கைகளை மட்டும் நான் கடைபிடிப்பேன், இந்த ரோமை மன்னரை நான் வணங்க மாட்டேன், அவர் என்னை போன்ற ஒரு மனிதர் என்று அவர் மீது எதுவும் கடவுளாக அவர் போற்றவில்லை. ஆனால் இவர் படை வீரரில் நல்ல திறமை மிக்கவர், முதல் வில்வித்தையில் ரொம்ப திறமை, அதனால் அவரை தளபதியாக வைத்ததுனால் அவர் இருந்த போர்களுக்கு சென்று நிறைய போர்களில் வெற்றி சென்று வந்தார். எனவே அவர்களை படை தளபதியாக வைத்து அந்த ரோம பேரரசன் தன் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றால் இவர்தான் அதை நன்றாக செய்து முடிக்க முடியும். ஏனென்றால் அவர் ஒரு பெரிய போர் வீரர், அவர் உதவி தனக்கு தேவை என்று வைத்திருந்தார். செபஸ்தியாரும் அவர் அரச சபையில் இருந்தார். ஒரு நாள் ஒரு கட்டாயமான சூழ்நிலையில் அவர் தான் கிறிஸ்தவன் என்பதை வெளிப்படுத்துவதிலே அவர் சிறிது கூட தயங்கவில்லை. அவன் மிகுந்த ஆச்சரியப்பட்டான், இவர் எனக்கு எதிராக சதி செய்து கொண்டு என்னை காப்பாற்றப் போகிறாரா என்று அவன் என்ன கட்டளையிட்டான். அவரை நாட்டுப்புறத்துக்கு சென்று ஒரு மரத்தின் அடியிலே கட்டி போட்டு எம்புகளால் எய்து அவர் நீங்கள் கொல்ல வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தான். அதன்படி அவர்கள் ஒரு மரத்தில், இப்போது அவருடைய செபஸ்தியார் சுரூபத்தை பார்த்தீங்கன்னா, மரத்தில் கட்டப்பட்டு வில் அம்பு எய்தப்பட்டு அவர் இறந்தார் என்பது. ஆனால் அவர் வாழ்க்கை தரலாறு சொல்கிறது அந்த அம்பு எய்த காரணத்தினால் அவர் இறக்கவில்லை. அவரது கையெல்லாம் கையில் போட்டு கட்டியிருந்தாங்க மரத்தில், அதெல்லாம் அவிழ்த்து வர்றப்போ பொத்துன்னு விழுந்தார். ஆனால் அந்த ரோமையில் ஒரு புனிதவதி ஐரின் என்ற ஒரு புனிதவதி இருந்தால், அவள் அங்கே சென்று அவள் உடலை அடக்கம் செய்வதற்கு செல்கின்றாள், அப்பொழுது அவருக்கு உயிர் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றார். அவரை தன் வீட்டுக்கு எட்டு சென்று அவருக்கு எல்லா சுகமும் அளித்து மீண்டும் அவரை ஒரு படைத்தலைவராக அவரை உருவாக்கி கொண்டிருந்தார். அப்பொழுது செபஸ்தியார் மிக உறுதியாக இருந்தார், தன் உயிரை மீண்டும் தனக்கு கொடுத்த ஆண்டவர் இயேசுவுக்குத்தான் தான் வழிபடுவேன், என் தலையை வணங்குவேன், மற்ற எவருக்குமே நான் வணங்க மாட்டேன் என்ற உறுதிப்பாட்டோடு அவர் வாழ்ந்து வந்தார். இதை அவன் கேள்விப்பட்டு அப்பொழுது அந்த ரோம நகரிலே அந்த பேரரசர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் என்னை வழிபடாவிட்டால் உன்னுடைய சொத்துக்களை எடுத்து பாதியை ரோமை பேரரசுக்கும் பாதியை என்னுடைய அரசுக்கும் நான் எடுத்து என்னுடைய சொந்த சொத்தாகவும் எடுத்துக்கொள்வேன் என்ற ஒரு சட்டத்தை இயற்றினான். எனவே அதன் செபஸ்தியார் நன்றாக தெரிந்தவர், அவர் என்ன செய்தார், இரகசியமாக தன் சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டார். அவரை பிடித்து அவரை அடிக்க வேண்டும் என்று நினைத்தபோது அவரிடம் எந்த சொத்துமே இல்லை, எல்லாம் ஏழைகள் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டார். அதனால் அவன் ரொம்ப தோல்வியுற்றவனாக காணப்பட்டு அவரை சாகடிக்க வேண்டும் என்று தான் அப்படி அம்பு எழுதினான்.
ஆனால் அம்பு அதை உடனே அவரை கொண்டு சாகடிக்கவில்லை என்றுதான் சரித்திரத்தில் ஏகப்பட்டிருக்கின்றது. ஆனால் நம்முடைய விசுவாசம் என்ன சொல்வது, அவர் உயிரோடு இருந்தாரா இறந்தாரா தெரியும், ஆனால் அவர் வேத சாட்சியாக மறித்தார். அதனால் அவர் எடுத்துன்னு விட்டு ஐரீன் என்ற ஒரு பெருங்குடி பெண் அவளை எல்லா சிகிச்சையும் கொடுத்து அவரை மீண்டும் உயிருக்கு கொண்டு வந்தார். அவர் மீண்டும் உயிராகி வந்த ஒரு படு அந்த டியோக்லேஷன் என்ற ஒரு அரசன் இறந்து விட்டதால் வேறொரு அரசன் வந்திருந்தான். அவன் இவனை படைத்தலைவிலே மீண்டும் அழைத்து ரோமி பேரரசை காக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்திருந்தான். எனவே செபஸ்தியாரம் நல்ல படை வீரராக இருந்ததால் தளபதியாக இருந்தவர். ஆனால் அவர் பகிரங்கமாக இயேசுவை பற்றி பேச ஆரம்பித்தார். தனக்கு அதனால் என்ன விளைவு என்று நன்றாக தெரியும். தெரிந்திருந்தும் கூட தனக்கு தலைவன் இயேசு தான், இயேசுவை தான் நான் வழிபடுகின்றேன், அவருக்குத்தான் என் சேவைகள் என்று பெருமிதமாக சொல்லி கொண்டிருந்தவர் அரச சபையிலே. மேலும் ஒரு முறை அரசனை பார்த்தபோது, நீ இந்த தவறுகளை செய்து கொண்டு வருகின்றாய், இந்த தவறுகளை இறைவன் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார், என்றைக்காவது நீ உன்னை அழிக்கும் பொழுது நீ இறைவனிடம் செல்ல மாட்டாய், பாதாளத்திற்கு செல்வாய் என்பதை அவனிடம் சொல்லி கொண்டிருந்ததினால அரசனுக்கு மிகவும் கோபம். இவர் எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் என்றுதான் அந்த வெள்ளை இது அவனை கொல்ல முயற்சித்ததான். ஆனால் அவர் சாகவில்லை. எனவே ஐரியன் என்ற ஒரு பெண்மணி அவரை எடுத்து பாதுகாத்து அவருக்கு மீண்டும் உடல் சுகத்தை கொடுத்து அவனுக்கு அந்த நாட்டிலே அவருடைய வல்லமை போர்த்திறமை தேண்டும் என்று அவருக்கு எல்லாம் கொடுத்திருந்தார். ஆனால் அரசன் மீண்டும் அவரை எப்படியாவது தொலைக்க வேண்டும் என்று இருந்த காரணத்தினால் அவன் அங்கே இருக்கின்ற சொல்கிற குண்டாக்கள் தடியெல்லாம் எடுத்துன்னு போய் அதாலே அடித்து சாவடித்தாங்க. இது அவருடைய வாழ்க்கை சரிதத்திலே சொல்லப்படுகின்றது. அப்பொழுது அவர் இறந்தார். இறந்த பிற்பாடு அவர் எங்கு அடக்கம் செய்வது என்பது பேதுரு சின்னப்பர் அடக்கம் செய்யப்பட்ட கேட்டகோம்ஸ், அதாவது மரித்தவர்கள், சிறப்பாக கிறிஸ்துவாக மறித்தவர்கள் புதைக்கப்பட்ட பல நிலத்துக்கு அடியில் இருக்கிற குகைகளில் தான் அவங்க கிறிஸ்துவங்க யாராவது தங்கள் வேதத்துக்கு மறைசாட்சியராக இருந்தால் அவர்களை சென்று பிறப்பார்கள். அப்போது பேதுருவும் சின்னப்பரும் உடலையும் அங்கே தான் புதைத்திருந்தார்கள். எனவே அந்த பேதுருவும் சின்னப்புறம் உள்ள அந்த குகையிலே தான் இவரும் அடக்கம் செய்யப்பட்டார். அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டியது என்றால், அவர் தன் வாழ்க்கையில் உண்மையிலே பெரியதாக எல்லா கனவுகளை கட்டி உயர்ந்து அந்த அரசனையே வீழ்த்தியிருக்கலாம், ஆனால் அவர் செய்யவில்லை. லூக்கா சுவிசேஷத்தில் சொல்லியிருக்க நீங்கள் இப்படி கேட்டீங்களா, எந்த ஒரு தலைவனும் இரு தலைவர்களுக்கு எந்த ஒரு மனிதனும் இரு தலைவர்களுக்கு அவன் பணிபுரிய முடியாது. ஒன்று ஒருவரை ஏற்றுக்கொண்டு மருத்துவர்கள் பணி செய்வான், ஒருவரை அன்பு செய்யாமல் ஒரு மற்றவரை அன்பு செய்வான். எனவே நீ பணத்திற்கும் இறைவனுக்கும் ஊதியம் செய்ய முடியாது என்ற இயேசுவின் சொற்கள் அவன் உள்ளத்திலே ஆழமாக பதிந்தான். அதனால் அவன் செல்வத்தின் மீதும் படைபலத்தின் மீதும் தனக்கு இருக்கிற பொறுப்புகள் மீதும் ஆசையை வைக்கவில்லை. அதை நான் விட்டு கொடுக்கின்றேன், இயேசுவுக்காக நான் விட்டு கொடுக்கின்றேன் என்று அவன் பகிரங்கமாக தன்னையே ஒரு கிறிஸ்துவன் என்று அறிவித்திருந்தான். எனவே தான் அவனை கொள்வதற்காக மீண்டும் குண்டாக்களை அனுப்பி தடியால் அடித்து கொண்டு அவனை வேத சாட்சியாக மாட்டினார். நம் வாழ்க்கையில் இந்த செபஸ்தியார்கிட்ட வந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டியது, புனித செபஸ்தியார் தன் வாழ்க்கையில் ரொம்ப பணக்காரராக எவ்வளோ பெரிய பதவியோடு வாழ்ந்திருக்கலாம், ஆனால் அவருக்கு ரெண்டையும் பார்க்கின்றார். ஒருவன் ரெண்டு தலைவர்களுக்கு பணி செய்ய முடியாது. ஒன்று ஒருவனை ஏற்றுக்கொண்டு மற்றவனை வெறுப்பான், அல்லது அவரை ஏற்றுக்கொண்டு இவனை வெறுப்பான். எனவே நான் இயேசுவுக்கும் இந்த பணம் பதவி கொடுக்கின்ற பட்டங்களுக்கும் இந்த பணத்திற்கும் நான் அடிமையாக முடியாது, நான் இயேசுவுக்கு தான் சொந்தமானவன். எனவே அவர்கள் என் உடலை எந்த விதமாக அழித்தாலும் சரி என் உடல் இயேசுவுக்கே சொந்தம் என்ற உறுதியோடு வாழ்ந்தவர். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கண்டு சற்று யோசித்து பார்ப்போம்.
நம்ம வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம எது இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுறோம், காசு இல்லைன்னா. ஏன்னா கடவுள் மீது நமக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் செபஸ்தியார் என்ன செய்தார், பணத்தின் மீதும் பதவியின் மீதும் சிறிது கூட ஆசை இல்லை. அவர் அவைகளை விட்டு விட்டு இறைவன் இயேசுவின் மீது அன்பு கொண்டு அவருக்குத்தான் நான் பணி செய்வேன் என்று ஒரு முடிவெடுத்தார். ஏற்கனவே என் வாழ்க்கையில் தவறான எந்த குணமும் கிடையாது. அந்த அப்பொழுது அவர் வாழ்ந்த காலத்தினுடைய வாலிபர்கள் எவ்வளோ சொகுசாக பல பெண்களோடு பழகி இப்படி உல்லாச வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டுனா, ஆனால் செபஸ்தியார் மட்டும் அப்படி வாழவில்லை. அவர் தன் வாழ்க்கையை நெறிப்படுத்தி கிறிஸ்துவுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து வந்தார். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் வாழும் உலகம் இருக்கின்றதே, அந்த ரோமை பேரரசு போல பணம் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் நீ உலகத்தை ஆள்வோ என்ற ஒரு மாயையை நமக்கு ஏற்படுத்துகின்றது. அந்த மாயைக்குள் சிக்கிக்கொண்டு சில பேர் குடும்பத்திலேயே பணத்துக்காக தாயையோ தந்தையோ வெளியே துரத்திட்டு நண்பர்களையோ அல்லது குடும்பத்தில் மற்றவர்களையோ உறவு என்று பார்க்காமல் இந்த பணத்துக்காக நாம் எதையும் செய்ய துணிந்திருக்கின்றோம். இன்றைக்கு செபஸ்தியார் விழாவை கொண்டாட வந்திருக்கின்றீர்கள். ஆனால் செபஸ்தியார் அந்த மாதிரி எந்த முடிவையும் தன் வாழ்க்கையில் எடுக்கவில்லை. நீங்கள் உண்மையாக செபஸ்தியாரின் பக்தர்களாக இருக்கின்றீர்கள் என்றால் பணமா கடவுளா என்ற இரு தலைவர்களுக்கு நான் யார் தலைவணங்க போகின்றேன் என்ற உறுதியை நம் வாழ்விலே நிலைநாட்ட வேண்டும். ரெண்டாவதாக, அவர் கிறிஸ்தவனானதால் கிறிஸ்துவுக்கென்று ஒரு நெறிமுறை இருக்கின்றது. பணத்தை வைத்துக்கொண்டு நான் எதையும் அனுபவிக்கலாம், குடிக்கலாம், பெண்களோடு போகலாம், எல்லாம் செய்ய என்னை யார் என்ன செய்ய முடியும். என்கிட்ட கையில் பணம் இருக்குதுன்னு சில பேர் வீம்பாக பேசி கொண்டு இருப்பார். என் வாழ்விலே அது நடக்கக்கூடாது. நான் கிறிஸ்துவுக்காக இவைகளாம் விட்டுவிட தயாராக இருக்கின்றேன், கிறிஸ்துவுக்கு சொந்தமானதாக நான் இருக்கின்றேன் என்ற ஒரு தெளிவான முடிவை அவர் எடுத்தார். எனவே தான் வேத சாட்சியாக மாறினார். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் இந்த கேள்வி வருகின்றது, பணமா உறவா? அடிக்கடி நாம் என்ன சொல்கிறோம், பணம் தான் நான் முக்கியம் கொடுத்து விடுவேன், உறவுக்கு கொடுக்க மாட்டேன். முக்கியமாக சொந்த தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் கிடையாது. சகோதரர்களுக்கு அவர்கள் என்றைக்கு பொருட்டு ஒரு கொஞ்சம் நிலத்துக்காக உயிரை அங்கே கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த மூன்று ஆசைகளிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டார் புனித செபஸ்தியார். அதை விடுவித்து கொண்டதால் அவர் இயேசுவுக்கு மட்டும் உரியவராகினார். நம் வாழ்க்கையில் இந்த கேள்வியை கேட்க வேண்டும், நாம் யாருக்கு சொந்தமானவர்கள்? இறைவன் இயேசுவுக்கா, இந்த உலகத்தின் செல்வங்களுக்கா, அதற்கு அடிமையாக வாழ்வதற்கா? நான் யாருக்கு சொந்தம் என்ற ஒரு அடிப்படையான கேள்வியை உங்கள் வாழ்விலே எழுப்புங்கள். அது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் அது உங்கள் வாழ்க்கையின் போக்கு, வாழ்க்கையின் பாதையை மாற்றி அமைக்கும். இல்லை என்றால் நீங்கள் விரும்புகிற வாழ்க்கை பாதையிலே உங்கள் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும், ஆனால் அது இறைவன் விரும்பும் பாதையாக இருக்காது. அப்புறம் கடைசியில் யார் இறைவன் பாதையை எடுக்காவிட்டால் இறுதியில் யார் உனக்கு உதவி செய்ய வருவார்? ஒருத்தரும் வரமாட்டார். நீ நம்பின பணம் உன்னை கைவிடும், நீ நம்பின அதிகாரம் உன்னை விட்டு போயிடும். எனவே நாம் இறை இயேசுவின் அன்பு சீடர்களாக இருப்பதால் நம்ம வாழ்க்கையில் பணம் இயேசுவின் அன்புக்கு விரோதமான எந்த ஒரு செயலையும் நான் செய்ய மாட்டேன். எனக்கு கடவுள் பணம் கொடுத்திருந்தால் அதை மற்றவர்கள் நன்மைக்காக நான் பயன்படுத்துவேன், என்னுடைய குடும்பத்து நன்மைக்காக நான் பயன்படுத்துவேன். ஆனால் அதோடு நின்று விட மாட்டேன். என் குடும்பத்திற்கு மட்டும்தான் இந்த பணம் என்று பின்ன ஏழை எளியவர்களுக்கு நான் உதவி செய்து அவர்கள் வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்துவேன் என்ற ஒரு நல்லெண்ணம் அப்பொழுது தான் நமக்கு வரும். இல்லை என்றால் பணத்துக்கு அடிமையாகி போனால் எந்த அளவுக்கு செல்வோம் என்றால், யூதாசை பாருங்கள், என்ன செய்தான், 12 வெள்ளிக்காசுக்காக இயேசுவையே காட்டி கொடுத்தான். எவ்வளோ பெரிய துரோகம் செய்தான். அவருடைய சீடராக 3 வருடம் அவருடைய போதனைகளை கேட்டுக்கொண்டு இருந்தவன் கடைசியில் பணம் அவனை வீழ்த்தியது. ஆனால் அதை வாங்கிய பிற்பாடு தான் தான் செய்த பெரிய தவற்றை உணர்ந்தான். மீண்டும் அவர் அந்த பணத்தை கொடுத்தவர்கிட்ட போய் கொடுத்தான், எனக்கு தெரியாதுப்பா, அது உன்னோட சார்ந்தது, ஏன்னா அதுக்குள்ளே இயேசுவை சாவுக்கு தீர்ப்பிட சிலுவைக்கு அழைச்சின்னு போகிறாங்க. அவன் என்ன செய்வதுன்னு தெரியல. அந்த பணத்தை கொண்டு போய் அந்த கோவில் காணிக்கப்பட்டியில் தூக்கி எறிஞ்சு விட்டு நான்று கொண்டு இறந்தான்.
ஆனால் அவன் கிறிஸ்து சொன்ன இறை மன்னிப்பை அன்றைக்கு அவரிடம் வேண்டி இருந்தால் அவர் நிச்சயமாக கொடுப்பார். இதற்கு என்ன அத்தாட்சி? பேதுரு. பேதுரு அவரை மறுதளித்தார். எனக்கு இயேசுவை தெரியவே தெரியாது என்று சொன்னார். ஆனால் அப்பொழுது இயேசு முன்பூரியே சொன்னது போல சேவல் கூறியது, இயேசு திரும்பி அவனை பார்க்கின்றார். என்கிட்ட இவ்வளோ வீரம் பேசினிய, இப்போ என்ன செய்துட்டார்? அவர் உடனே போய் தற்கொலை பண்ணிக்கலை, கோடையாக போய் வெளியே தேம்பி தேம்பி அழுதார். இன்னும் அவருடைய வாழ்க்கை சிறந்ததுதான் சொல்லுவோம். அவர் அழுது அழுது இந்த கண்ணீர் வடிந்த அந்த பாதை அவர் கண்ணத்தில் இருக்கும். அவ்வளோ தூரம் அழுதார், என் ஆண்டவரை நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று ரொம்ப கஷ்டப்பட்டு தன் மனதை மாற்றிக்கொண்டார். இயேசுவும் பேதுருவும் யூதாசும் இரு முனைகள். நீ இயேசுவை தேர்ந்தெடுக்கிறாய்ந்தால் பேதுருவை கடைபிடி, நீ பணத்தை தேர்ந்தெடுக்கொண்டால் யூதாசை கடைபிடி. அந்த முறையில் அவர் ரெண்டு பேரும் பிரித்து விட்டார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த கேள்வி அடிக்கடி வரும், யாருக்காக நான் வாழ்கின்றேன்? இந்த பணத்துக்காக வாழ்கின்றேன்னா, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் செத்த பிற்பாடு என்ன பண்ணுவாங்க? அந்த பணத்துக்காக நான் சாவது என் உடல் இருக்கின்ற போதே சண்டை போட்டு போவாங்க. அதனால் நான் நிரந்தரமான இயேசுவின் அன்பை தான் நாடுவேன். பணம் தேவை, என் தேவைக்கு பயன்படுத்துவேன். மிகுதி இருப்பதை நான் ஏழைகளுக்கு மற்றவை தேவைகளுக்கு அதை பயன்படுத்துவேன் என்ற ஒரு நல்லெண்ணத்தை நம் உள்ளத்திலே பதித்து கொள்ள வேண்டும். புனித செபஸ்தியாரின் வாழ்க்கை அதை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இரண்டாவதாக, எந்த ஒருவனும் இரு தலைவர்களுக்கு பணி செய்ய முடியாது, பணத்துக்கும் கடவுளுக்கும். எனவே கடவுளுக்கும் பணத்துக்கும் ஒரு எதிர்மறை இருக்கின்றது. நீ கடவுள் மீது பற்று கொண்டிருந்தால் பணத்தின் மீதும் பற்று கொண்டிருக்க முடியாது. அதை நீ உன் வாழ்க்கைக்கு ஒரு பொருளாக பயன்படுத்தி கொள்வாய், ஆனால் அதற்காக உன் உயிரை கொடுக்க மாட்டாய், பிறர் உயிரையும் கொடுக்க மாட்டாய். எனவே என் வாழ்க்கையில் எதுக்காக நான் உயிரை கொடுக்க தயாராக இருக்கேன்? இயேசுவுக்காகவா, இந்த பணத்திற்காகவா என்ற ஒரு கேள்வியை, அடிப்படையான கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, கடைசியில் பணத்தை தேர்ந்தெடுத்தான யூதாஸ், அவன் என்ன மரணம், என்ன கடைசி இறுதி நிலை, என்ன அவலமான ஒரு சாவு, நிம்மதியற்ற சாவு, எல்லோரும் காரி துப்புகின்ற ஒரு மரணம், அப்படித்தான் அடைந்தான். ஆனால் பேதுரு என்ன செய்தார்? கண்ணீர் வடித்து இயேசுவிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் இயேசுவின் வீரராக மாறினார். இயேசு அதற்கு இடம் கொடுக்கின்றார். அதுக்காக ஒரு ஓமையை அவர் சொன்னார், ஓதாரி மைந்தனின் ஓமை. அந்த ஓமையை அவன் செய்யாத அட்டூழி என்ன, பாகத்தை பிரிங்கினான், பிரித்தாங்க, எடுத்துக்கிட்டு போனான், போய் குடித்தான், பொம்பளைங்களோட செலவழித்தான், கடைசியில் எல்லாம் சரி போயிடுச்சு. கடைசியில் ஒருத்தங்கிட்ட வேலைக்கு போனால் அவன் ஒன்றும் இல்லை, பன்றி மேயின்னு சொல்லி கொடுத்தான், அதனுடைய உணவுப் பொருள் கூட அவன் சாப்பிட்றது கிடைக்கல. அப்போ தான் மனம் திரும்புகிறான், என் அப்பா வீட்டில் நான் இருந்திருந்தா, என் சேவையாளர்கள் என்ன அழகான உணவை சாப்பிட்றாங்க, நான் இப்பொழுது ஒரு கொஞ்சம் சாப்பாட்டுக்கு அலையிறேன் அன்றன்னு சொல்லி அவன், நான் இனிமேல் இந்த வாழ்வை வாழ மாட்டேன், நான் மனந்தம்பி என் தந்தையிடம் செல்வேன், தந்தையிடம் சென்று சொல்வேன், ஆம்பா நான் செய்யக்கூடாத ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிட்டேன், என்னை நீங்கள் ஒரு வேலையால் தான் வச்சுருங்க போதும் என்றால், நான் உன் மகன் என்ன சொல்ல கருதத்தால் தகுதியற்றவன் என்று ஒரு தீர்மானத்தோடு வருகின்றான். அவங்க அப்பா பாருங்கள் எவ்வளோ அவன் மேல் பாசம். அவன் ஒவ்வொரு நாளும் மகன் திரும்பி வருவானான் பார்த்து கொண்டே இருக்கின்றான். ஒரு நாள் அவர் உள்ளம் பூரிப்பு என்றால் தூரத்தில் ஒரு அவன் மகன் வருகின்றான். ஆனால் ஒரு சந்தேகம் இருக்கின்றது, பிச்சைக்காரன் போல் வரானா, இவன் தான் என் மகன், சரி கிட்ட வரட்டும் பார்த்துக்கலான்னு காத்து நிற்கிறான். கிட்ட வந்து பார்த்த உடனே அவர் தான் அவன் மகன். அவர் வந்து மன்னிட்டு கேட்குறான், அப்பா என்னை மன்னிச்சிடு, அவனை பேச விடலை, பேசாமிருக்கான்னு சொல்லி எல்லா வேலையை நோண்டி இவனுக்கு நல்ல உடை கொண்டா, ஒரு மோதிரம் கொண்டா, நல்ல உடைகளை கொடு, அவனுக்கு ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணுன்றார். அப்போது அன்னகாரம் வரத்தார், அவனை நான் மீண்டும் நல்வாழ்வு பாட வைப்பேன் என்று. அன்புக்குரியவர்களே, இறைவனுக்கும்
புனிதர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். இறைவன் நம்மை வாழ்க்கையை மாற்றி தன்னை பின்பற்றும் ஒரு நல்ல பணியாளராக அவர் பண்ணிக்கூடாது. கடவுளை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? ஆண்டவர் இயேசு அந்த ஊதாரி மைந்தன் ஓபமையில் எல்லோருக்கும் அறிவிக்கின்றார், கடவுளை நீங்கள் உங்களை போல இடைப்படாதீங்க இருக்குவீங்க. ஆனால் நான் அதற்காக என் பிள்ளை என்ற பாசம் எனக்கு உருப்பிடுவியா? உன்னெல்லாம் விரலில் மோதிரத்தை போடு, அது மகன் என்ற இறைவனின் அன்பு என்பதை இயேசு காட்டுகின்றார். இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் அதை உணர வேண்டும். இறைவனின் அன்பு என்பது உங்கள் பாவங்களால் நீ மூடுகடிக்கப்படாத ஒரு அன்பு. உன்னை எப்பொழுதும் தேடி அலையும் அன்பது. காணாமல் போன ஆட்டை தேடி நின்றது போல், ஊதாரி மைந்தனை தேடி இருந்தது போல், உன்னை எப்படும் தேடி நிற்கும் அன்பு. நீ எப்போது வருவியான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்ற அன்பு. நீ வரும்பொழுது உன்னை ஆரத்தழிவு முத்தமிடும் அன்பு. அது தந்தையின் அன்பு, அது தான் ஆண்டவர் இயேசுவின் அன்பு. எனவே இந்த திருவிழாக்கு வந்திருக்கீங்களே, நீங்கள் நன்றாக மெலிரும். இயேசு அதைத்தான் எதிர்பார்க்கின்றார். இப்பொழுது நீ என் மகன், இனிமேல் நான் உன்னை விட்டு பிரியவும் மாட்டேன், நீயும் என்னை விட்டு பிரியாதே என்று நம்மை அவருடைய பாதுகாப்பில் வைத்து நம் வாழ்வை செலவிடு செய்வார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு செபஸ்தியார் திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அவருடைய வாழ்க்கையில் ஒரு சில இயல்புகளை நாம் தெளிவாக கண்டுகொண்டோம். முக்கிய சான்று பகர்களாக வாழ்ந்து நம் வாழ்விலே இறை என்பையும் கவனிடத்திலிருந்து ஆண்டவரிடமும் புனித செபஸ்தியாரிடமும் கொடுத்து ஆண்டவரின் ஆசீர்வாதம் பெற தனிப்பட்ட விதமாக மௌனமாக ஜெபிப்போம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். பின்னுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் இந்நிலையில் நிறைவேறுவது போல அந்நுழையிலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதியும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மனத்துணிவை எங்களுக்கு அருள உமை வேண்டுகின்றோம். உம்முடைய மறைசாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்ட பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மனத்துணிவை பெற எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீங்குகளிலிருந்தும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை எடுத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவனுக்கு நன்றி.
எங்களுக்கு பாதுகாவலாயிருக்கிற புனித ஜெபஸ்தியாரே எங்களுக்காக இயேசுவை மறந்தாரோ எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித ஜெபஸ்தியாரே எங்கள் ஊரில் நல்ல சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும் பாதுகாவலும் துணை அடைக்கலமுமாயிருக்கிற புனித ஜெபஸ்தியாரே நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும்படியாகவும் திருப்பயணிகள் கேட்கும் மன்றாட்டுகள் கிடைக்கும்படியாக இயேசுவை மன்றாடும் வாழ்
வாழ்வுதரும் ஒளியும் நீயே இயேசுவே வாழ்வுதர் வழியும் நீயே உம்மிடம் வருபவர்கள் பசியடைய நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடைய வாழ்வுதரும் ஒளியும் நீயே வார்த்தை கேட்டோர் எல்லாம் உம்மன்பில் நிலைப்போர் இயேசுவே ஆசீர்வதாருமே உம் படைப்பாய் வாழவே எம்மை மாற்ற வாழ்வுதரும் ஒளியும் நம்பி வருவோர் எல்லாம் உம்பிருப்போம் செய்வோர் எல்லாம் வார்த்தையான இயேசுவே ஆசீர்வதாருமே உம் படைப்பாய் வாழவே எம்மை மாற்றுமே வாழ்வுதரும் ஒளியும் நீயே இயேசுவே வாழ்வுதர் வழியும் நீயே வருபவர்கள் பசியடைய நம்பிக்கை வைப்பவர்கள் தாகம் அடைய உமது அத்தியந்த பற்றுதருள்ள அன்புக்கு தக்க பிரதி என்பும்
செலுத்தப்படாத எவ்விடத்தில் உள்ள தேவாலயங்களிலும் அடியேன் இருந்து தேவரீரை ஆராதிக்க ஆசைப்படுகிறேன். ஆனால் இத்தனை ஸ்தலங்கள் இருக்க என்னாலே கூடாமையால் அவசங்கைப்பட்ட அந்த தேவாலயங்களில் நினைவின் வழியாவது பிரவேசித்து யூதர் பதிதர் பொல்லாத கிறிஸ்தவர்களால் எப்போதாயிலும் தேவரீருக்கு செய்யப்பட்ட நிந்தை அவமானங்கள் பேரன்போடு தேடி வந்திருக்கிற அடுத்த இதோ ஆசையாய் வந்திருக்கிறாய், நம்மை பார்க்க ஆவலாய் வந்திருக்கிறார். எல்லோரும் நற்கண்ணை ஆண்டவரை ஒற்று பார்ப்போம். இரண்டு சொல்கிறது, ஆண்டவரை மகிழ்ச்சியோடு வழிபடுங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியோடு பார்ப்போம். இந்த நேசவே பேரின்பமுள்ள இறைவா, இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டதற்காக நன்றி கூறுகிறோம். தகுதியற்றவர்கள் பாவிகள் ஆனால் இருந்தாலும் நீர் அதையெல்லாம் பார்க்காமல் பேரன்போடு எங்களை சந்தித்தீரே, எங்களை தொட்டீரே, எங்களுக்கு ஆசீர் கொடுத்தீரே, எங்கள் மனம் விரும்புகிற காரியங்களை தந்தீரே. நன்றி இயேசுவே. தொடர்ந்து உம்முடைய பேரின்ப வழியை நாங்கள் கண்டு பேரின்பம் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இழவிடாமல் அனுபவிப்ப அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு காரிதாஸ் இந்தியாவினுடைய தலைவராக பணியாற்றியவர்கள் கத்தோலிக்க திருவேற்றி அருமுறைய அருமையான மறையுரையாற்றி நமக்காக ஆசி வழங்கிய ஆயர் அவர்களுக்கு பாராட்டி நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மறை மாவட்டத்தின் மூத்த குரு பேரருள் திரு தேவராஜன் அடிகளார் அருகாமையிலே இருந்தாலும் முடிந்த அளவிற்கு ஏறக்குறைய 5 நாட்கள் இந்த திருவிழா நவநாட்களில் கலந்து கொண்டு திருப்பலி ஆற்றி மறையுரையாற்றி நமக்காக ஆசி வழங்கி ஜெபித்த அருட்தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டும். நமது அருகாமையில் இருக்கின்ற ஏர்வாடி பங்கு தந்தை அவர்கள் இன்று மட்டுமல்ல இந்த ஆண்டு பொறுப்படுத்ததிலிருந்து நாங்குநேரி பங்கில் எங்கெல்லாம் திருவிழா நடந்ததோ அங்கெல்லாம் வந்து சிறப்பித்து இந்த முத்துலாபுரத்திற்கும் 10 நாட்களும் ஏறக்குறைய வந்த நமக்காக உதவி செய்து ஜெபித்த அருட்தந்தை இருதய ராஜா அடிகளார் அவர்களுக்கும் நம்முடைய நன்றி. நமது பங்கின் வடக்கின் எல்லையிலே இருக்கின்ற நாங்குநேரியிலிருந்து பிரிந்த திருத்தலம் வியாகுல அன்னையினுடைய திருத்தலத்தின் பங்கு தந்தையாக இருக்கின்ற அருட்திந்தை பிரைட் மச்சாடோ அவர்களுக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டும். நமது பங்கில் இருந்து பிரிந்த அடுத்த இளங்குளம் கிழக்கே அமைந்திருக்கின்ற இளங்குளம் பங்கு தந்தை நமது முத்துலாபுரத்திலிருந்து வெளிவருகின்ற மாத இதழை செந்தளர் இதழை சிறப்பாக சரியான நேரத்தில் நமக்கு வருவதற்கு உதவிய அருட்தந்தை அவர்களுக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டும். கடந்த 3 ஆண்டுகளாக நமது பங்கிற்கு எல்லா விதத்திலும் அருட்சாதனங்களை நிறைவேற்றுவது அது ஞானஸ்நானமாக இருக்கலாம் அல்லது இறுதி சடங்காக இருக்கலாம் புதுநன்மை வழங்குகின்ற அனைத்திற்கும் தயாரிப்பதற்கும் உதவியாக இருந்த அருட்தந்தை சகாய வில்ஃப்ரெட் அவர்களுக்கும் நம்முடைய நன்றி. அடுத்ததாக நமது பங்கிலே அமைந்திருக்கின்ற நற்செய்தி தூதுவர் சபை அருட்தந்தையர்கள் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் இந்த அழைப்பிதழை பார்த்தீர்கள் என்றால் அவர்களும் இணைந்துதான் இந்த திருவிழாவிற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இது நாங்குநேரி ஒரு அருமையான குடும்பம். இந்த ஒரு குடும்பத்தினுடைய ஒரு கிளைதான் முத்துலாபுரம். எனவே இந்த குடும்பத்தில் அனைவரும் இணைந்து திருக்குடும் நற்செய்தியின் தூதுவர் அருட்தந்தையர்கள் புனித அலோசியஸ் கொன்சாகா சபை நற்செய்தியின் தூதுவர் சபை அருட்சகோதரிகள் திவ்ய நற்கரணி கிளாரிஸ் பிரான்சிஸ்கன் மறைவணியாளர்கள் அருட்சகோதரிகள் என்ற இது ஒரு அருமையான குடும்பம். இந்த குடும்பத்திலே இந்த நாங்குநேரி பங்கிற்கு அனைத்து வழிபாடுகளிலும் உதவி செய்கின்ற அருட்தந்தை தைனேஸ் ராஜா அவர்களுக்கும் அருட்தந்தை இளையராஜா அவர்களுக்கும் நன்றி மற்றும் அருட்தந்தை லூர்து ராஜா அதிபர் தந்தை ஞானசேகர் ராஜா அவர்களுக்கும் நம்முடைய பங்கின் சார்பாக நன்றி. இந்த 10 நாட்களும் இந்த திரியாத்திரைக்கு வருகின்றவர்கள் வயிறார உண்ண வேண்டும் இளைப்பார வேண்டும் என்று பல்வேறு விதங்களில் நமது மக்கள் இங்கே உதவி செய்திருக்கிறார்கள். காலை அன்பின் விருந்திற்கு உதவி செய்தவர்கள் திரு டென்சன் ராஜா ரூபா குடும்பத்தினர் முத்துலாபுரம் திரு எல் மிக்கேல் ராஜ் ஜெயக்கொடி குடும்பத்தினர் முத்துலாபுரம் திரு அந்தோணி ஞானச்சந்திரன் சி மரியராஜ் குடும்பத்தினர் தெற்கு ஆறுபுள்ளி திரு அருள் செபஸ்தியான் ஜான்சி குடும்பத்தார் முத்துலாபுரம் திரு டி செல்வராஜா ஆசிரியர் குடும்பத்தார் முத்துலாபுரம் திரு எஸ் அருள் லூர்சன் லார்சன் சோபிதா குடும்பத்தார் முத்துலாபுரம்
திரு ஏ செபாஸ்டின் தேவ ரெக்ஷன் குடும்பத்தார் முத்துலாபுரம், திரு எஸ் ரத்னராஜ் கலையரசி குடும்பத்தார் ஞான பிரகாசி யமகா ஷோரூம் களக்காடு, திரு ஏ லால் அலெக்ஸ் குடும்பத்தார் தர்சன் பிரிண்டிங் முத்துலாபுரம், மற்றும் ஒவ்வொரு நாளும் மாலையில் அன்பின் விருந்தை வழங்கியவர்கள் திரு ராஜன் குடும்பத்தார் முத்துலாபுரம், திரு எம் எவரஸ்ட் சாந்தினி குடும்பத்தார் ஹோட்டல் கிங்ஸ் வள்ளியூர் முத்துலாபுரம், திரு அந்தோணி ராவின் குடும்பத்தார் காரங்காடு, திரு எஸ்எஸ்ஜே செல்வன் குளத்துமால் பணகுடி, திரு ராஜசேகர் குயின் மேரி சுதாகர் ஜெனட் குடும்பத்தார் மூலக்கரைப்பட்டி, திரு எஸ் ஆனிமார்ஸ் குடும்பத்தார் கனடா, திரு ஆல்பர்ட் அரசி குடும்பத்தார் ஹோட்டல் இமாலயா மும்பை முத்துலாபுரம், திரு செலஸ்டின் சீலியா குடும்பத்தார் முத்துலாபுரம், மற்றும் முத்துலாபுரம் இறைமக்கள். திருவிழா நாட்களில் காலையும் மாலையும் 10 நாட்களும் நேரடியாக விண்மீன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு நன்கொடை வழங்கியவர்கள் திரு எம் டி சிங்கராயர் தொம்மாயி குடும்பத்தினர் முத்துலாபுரம், திரு ஜெபசிரில் ஸ்காலின் கோல்டா குடும்பத்தார் முத்துலாபுரம், திரு செபஸ்டின் மெல்கி சமதா குடும்பத்தார் முத்துலாபுரம், திரு ஆரோக்கிய செபஸ்டின் பாபு கிளமன்சியா குடும்பத்தார் முத்துலாபுரம், திரு சேசு செல்லத்துறை லலிதா குடும்பத்தார் முத்துலாபுரம், திரு எஸ் மிக்கேல் ஜோதி லீமா ரோஸ் குடும்பத்தார் முத்துலாபுரம், திரு பி டென்சன் ராஜா குடும்பத்தார் முத்துலாபுரம், திரு ஜான் வின்சன்ட் பிஆர் சாம்வேல் குடும்பத்தினர் வள்ளியூர், திரு எஸ் மிக்கேல் ஜோதி லீமா ரோஸ் குடும்பத்தார் முத்துலாபுரம், திரு ஜார்ஜ் மைக்கேல் மரிய சிங்காரி குடும்பத்தினர் முத்துலாபுரம், திரு ஜபா கிசிங்கர் கமலா குடும்பத்தார் சிந்தாமணி, திரு எஸ் மகானந்தோணி செல்வமேரி குடும்பத்தினர் முத்துலாபுரம், திரு ஏ டொனால்சன் குடும்பத்தினர் முத்துலாபுரம், இவர்களுக்கும் நம்முடைய பங்கின் சார்பாக நன்றி. பல்வேறு விளையாட்டு போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதற்கு பரிசு வழங்க முன்வந்தவர்கள் வெளிநாடு வாழ் முத்துலாபுரம் இறைமக்கள் திரு செலஸ்டின், திரு தில்லகர், திரு லார்சன், திரு டென்னிஸ் ராஜா, திரு டென்சன் ராஜா, திரு மார்க்கோஸ் ராஜா, திரு அருள் செபாஸ்டின், திரு பிரின்ஸ் ராஜா, திரு பிரிட்டோ, திரு தேவசகாயம், திரு ஜபசிரில் அவர்களுக்கும் சிறப்பு நன்கொடை செந்தளிர் மற்றும் செண்டே மேளம் அழைப்பிதழ் அடிக்க பல்வேறு விதத்தில் உதவி செய்தவர்கள் திரு ஏ இயேசுதாசன் ஞானராணி குடும்பத்தார் முத்துலாபுரம், திரு எஸ் மிக்கேல் ராஜ் வணக்கம் டெய்லர் மும்பாய், திரு எஸ் டென்னிஸ் ராஜா குடும்பத்தார், திரு ஆர் மார்க்கோஸ் குடும்பத்தார், திரு பிரின்ஸ் ராஜா குடும்பத்தார் முத்துலாபுரம், திரு செலஸ்டின் சீலியா குடும்பத்தார் முத்துலாபுரம். இவ்வாறு பல்வேறு விதங்களில் தங்கள் நன்கொடைகளை வழங்கிய அனைவருக்கும் நம்முடைய நன்றி. இன்றைய நாள் மிக சிறப்பாக அருமையாக இங்கே அமைதியுற நடைபெற உதவி செய்தவர்கள் இன்று சிறப்பாக வழிகாட்டுக்குழு. இந்த வழிகாட்டுக்குழுவை நடத்தியவர்கள் திரு வளன், திரு அருள் ஜபரீகன், திரு ஜபசிரில், திரு ஞான சார்லஸ், திரு வீரபுத்திரன், திரு சின்னத்துறை. இவர்களுடைய வழிகாட்டுதலில் 21 பேர் தன்னார்வ தொண்டர்களாக இருந்து 2 சக்கர 4 சக்கர வாகனங்களை அங்காங்கே நிறுத்தி எந்த இடையூறும் இல்லாமல் காவல்துறை நண்பர்களோடு உதவி செய்தவர்கள். எனவே காவல்துறைக்கும் நம்முடைய நன்றி. அடுத்ததாக இவ்வளவு பெரிய அருமையான ஒரு திருத்தலம், ஆனால் ஆயரோ அருட்பணியாளர்களோ சற்று இளைப்பாறவோ அமரவோ இங்கு இடம் இல்லை. எனவே இல்லாதவனை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம் இந்த ஆண்டு என்று அருட்பணியாளர்களுக்கான ஒரு அருமையான இல்லத்தையும், அதே போன்று திரியாத்திரையாக மக்கள் வசதியாக தங்கக்கூடிய அறைகளையும், தேவையான தண்ணீர் வசதி கழிப்பறை வசதிகளையும் இந்த ஆண்டு நாங்கள் நிறைவேற்றி காட்டுவோம் என்று பொறுப்பேற்றிருக்கின்ற நிர்வாக குழுவினர் அதை சம்மதித்திருக்கிறார்கள். எனவே திரியாத்திரையாக வந்திருக்கின்ற இந்த மக்கள் இந்த நிர்வாக குழுவினரோடு இணைந்து உதவி செய்து இதை அடுத்த ஆண்டு திருவிழாவிலே
திறப்பு விழா நிறைவேற நீங்கள் உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். எனவே கடந்த ஆண்டு இந்த நிர்வாக குழுவை சிறப்பாக நடத்தி சென்றவர்கள் திரு அருள் செபாஸ்டின், திரு மகானந்தோணி, திரு ஜபன் நீலன் லியோ அவர்களுக்கும், இந்த ஆண்டு பொறுப்பேற்றிருக்கின்ற திரு செபாஸ்டின் மெல்கிஸ், திரு அகஸ்டின் ராஜா, திரு செல்லத்துறை அவர்களுக்கும் நம்முடைய நன்றி. எனவே அன்பான திருயாத்திரை மக்களை, இந்த திருத்தலம் இன்னும் வளர பல்வேறு பலன்களை நீங்களும் பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டு நன்றி நன்றி பாராட்டுகள். நாளை காலை 5:30 மணிக்கு ஜபமாலை ஆரம்பித்து 5:45 திருப்பலி ஆரம்பமாகும். 5:30 ஜபமாலை ஆரம்பித்து 5:45 திருவிழா ஆயர் தலைமையில் அவர்கள் திருப்பலி நடைபெறும். இன்று 11:00 மணிக்கு புனிதனுடைய தேர்ப்பவனி ஆரம்பமாகும். அதேபோன்று நாளை மதியம் 12:00 மணிக்கும் சிறப்பு திருப்பலி ஒன்று நடைபெறும். மாலையில் 6:00 மணிக்கு கொடியிறக்கமும் தொடர்ந்து நன்றி விழாவும் நடைபெறும். நன்றி வணக்கம். தேவஸ்தியாரே உமை நாடி வருவரே கைவிட மாட்டீரே. விடுதலை வழங்கும் வெற்றி வீரரே, விடுதலை வழங்கும் வெற்றி வீரரே. பதமே நல வாழ்வை தேடுகிறோம், ஆடுகிறோம் பாடுகிறோம் மறந்துவிட்டோம். மனதும் தீரத்துடன் தீர்க்கமான விசுவாசம், மணிகளமாய் வரவேற்றாய் பவியாலே உம்போல், மணிகளமாய்
பெண்ணாயி அடக்கப்பட்டார் வேதிரவும் பவுடு போல துருவி தலை சிறந்த தகப்பனாய் தொழிலாளரின் அடக்கலமாய் தருணி போற்று தூயவரே தாய் பணிந்தோ முன்பதமே விடுதலை வழங்கும் வெற்றி வீரரே விடுதலை வழங்கும் வெற்றி வீரரே வாழ்க தூய ஜபத்தியார் அன்பார்ந்தவர்களே, இந்த ஆண்டு முழுவதும் திருவழிபாட்டு குழுவை வழி நடத்தியவர்கள் அருட்சகோதரி மரிய புஷ்பம், அருட்சகோதரி விண்ணரசி, திருமதி சோபா சாந்தினி எவரெஸ்ட். இந்த ஆண்டு முழுவதுமே இந்த பங்கில் இந்த ஊரில் நடைபெற்ற அனைத்து திருவழிபாட்டு நிகழ்ச்சிகளையும் ஒருங்கிணைத்தவர்கள் இவர்கள், அதை செயல்படுத்தியவர்கள். இந்த பீட அலங்காரமாக இருக்கலாம், ஆலயத்தில் மன்றாட்டுகள் எழுதுவதாக இருக்கலாம், அனைத்தையும் அனைத்து விதத்திலும் உதவி செய்தவர்கள் செல்வி ஜோஸ் பிளஸ்ஸி அவருக்கும் செல்வி மரிய ஜெசிக்கும் ஆயர் அவர்கள் அன்பு பரிசு வழங்கி மகிழ்கிறார்கள். நாளை காலை 9 மணிக்கு நமது மேலக்காரங்காட்டில் அமைந்திருக்கின்ற தூய வேளாங்கண்ணி அன்னை இறை குடில் திறப்பு விழாவும் அர்ச்சிப்பு விழாவும் இருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு திருப்பலியும் நண்பகல் விருந்தும் அங்கே நடைபெறும். நன்றி.